சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தமிழிலும் தமிழின் இனிமையிலும் தமிழர் என்ற உணர்விலும் தான் பிறந்த மண்ணின் மீது வைத்திருக்கும் தளராத பாசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம்தாழ்த்தி கரங்கூப்பிய வணக்கம். சந்தோரா தொலைக்காட்சியில் ஒன்றன்பின் ஒன்றாக நூற்றுக்கணக்கான படங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிறது. அந்த படங்களில் சிலவற்றை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு விமர்சனம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விமர்சனம் செய்ய எடுத்துக்கொண்ட படம் ட்ரீம் கேர்ள். இந்த படம் ஒரு விசித்திரமான படம். ஒருவர் கனவு கண்டு நித்திரையால் எழுந்து வெளியில் வந்ததும் அந்த காட்சி அப்படியே நடக்கிறது. தான் ஒரு அழகிய பெண்ணை சந்திக்கிறார். அவரோடு அன்பாக உறவாடுகிறார் என்ற கனவு கண்டு அடுத்த நாள் காலையில் போனால் அது உண்மையில் அந்த அப்படியொரு நிகழ்ச்சி நடக்கிறது. இதை தனது நண்பனுக்கு சொல்லி, என்னடா நான் காண்ற கனவெல்லாம் உண்மையாக நடக்கிறது, அதனால் அதான் சில பயங்கரமான கனவுகள் கண்டால் எனக்கு பயமாகவே இருக்கிறது. ஒரு கனவு கண்டேன், அந்த நான் விருந்துக்கு சென்ற அந்த வீட்டில் இருந்தவன் என்னை கத்தியால் குத்தி கொலை செய்வது போன்ற கனவை கண்டேன். இது நடக்குமா? அடே கனவை நீ எல்லாத்தையும் நம்பாத, அது நடக்காது, நீ உன்னை அழைத்த இடத்துக்கு போ என்று சொல்லி இவர் அங்கே போகிறேன். அங்கே போனால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த சமையல் அறையில் இருந்த ஒவ்வொரு இடத்தையும் தேடி பார்க்கிறார். எங்காவது கத்தி இருக்கிறான். அப்படி அவர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் வந்தால், என்ன தேடுகிறீர்கள் என்றால், இல்லை இல்லை ஒன்றுமில்லை, நான் உங்களுக்கு கேக் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட பிறந்த நாள், நீங்கள் விட்டுக்கோன்னு சொல்லி போட்டு கேக்கை பிடிப்பாள். அப்போ சொன்னால் கேக்கை விட்ட கத்தி இல்லை என்று அவள் போய் கத்தியை எடுத்துக்கொண்டு வருவது போல் ஒரு நிகழ்வு அவன் நினைக்கிறான். ஆனால் அவள் எடுத்துக்கொண்டு வந்த கத்தியால் அவளை குத்தினாளா? இவர் கனவு கண்ட விஷயம் உண்மையாக நடந்ததா என்பதை இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மச்சான், சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சொல்லு மச்சான், என்னாச்சு? ஒரு பொண்ணு என் கனவுல வந்தா மச்சான், அப்புறம் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சேன். சரியா? சரி. கீழே போய் வண்டி எடுக்க போனேன்னா அப்ப யாரோ கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா என் கனவுல அந்த அதே பொண்ணு மச்சான். அதே பொண்ணா? நல்லா தெரியுமா? கன்ஃபார்ம் அவளே தான்டா. எப்படிடா கனவுல நிஜமாகும்? அதான் என்னாலயும் நம்ப முடியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அவ யாருன்னு தெரியுமா? அவ பேரு பிரியா. நெக்ஸ்ட் வீக்ல தான் வீடு மாத்திருக்காங்க மச்சான். மாஸ்டா, சரி, அவ நம்பர் வாங்கியா? இல்லடா, நான் தான் என் நம்பர் கொடுத்திருக்கேன். அப்படியா? சரி, அவ டெக்ஸ்ட் பண்ணுவாளா? அதான் தெரியல மச்சான். எனக்கு பிடித்த விஷயங்கள் கனவுதானே. ஆனபடியால் இதையும் காணலாம், இதையும் செய்யலாம். ஆனபடியால் இது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த படத்தை எடுத்த நிறுவனம் தமிழ் ஷார்ட்கட். இந்த படத்தின் இயக்குநருக்கு பெயர் VKR. பட தொகுப்பாளர் ரோஹித். இதற்கு இசை வழங்கியிருப்பவர் விக்னேஷ். அனைவரும் தங்கள் பொறுப்புகளை சுமந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதை மட்டும்தான் குறிப்பிடலாம். படப்பிடிப்பின் போது அவர் கேமராவை கையாளும் முறை சற்று வித்தியாசமாக இருப்பதால் அந்த படத்தின் குவாலிட்டி குறைவாக இருப்பது போல் தெரிகிறது. விமர்சனம் சொல்வதற்குரிய கருத்து ஒன்றும் இதில் இல்லை. ஏனென்றால் இது கனவை நினைத்து படம் எடுத்திருக்கிறார்கள். ஆதலால் அந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எனது விமர்சனம் முடிந்ததும் மேலே இருக்கும் அந்த படத்தின் குறியில் நீங்கள் அழுத்தினால் இந்த படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். என் விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அல்லது எனது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.